ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா அன்பி, நான் உங்கள் அறிவியல். நீங்கள் ஆன்லைன் ரிலேட்டடாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது, ஆன்லைனில் புக்கிங் பண்ணுறது, ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆன்லைன் ரிலேட்டடாக நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். நீங்கள் ஆன்லைனில் வாங்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸை எப்படி கம்மி விலையில் ரொம்பவே சீப்பஸ்ட் ப்ரைஸில் எப்படி நீங்கள் வாங்குறது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போதும். ஸோ அது என்ன ஆப், எப்படி இதில் ரொம்பவே சீப்பஸ்ட் ப்ரைஸில் நம்ம ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. நண்பா, நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை உடனே வந்து சேரும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஆப்போட நேம் பை 8K. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் நிறைய ஆஃபர்ஸ், இப்போ டீல் அதிகமாக ஆஃபர்ஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசான், மித்ரா, டாடா கிளிக், இந்த மாதிரி பாப்புலரான எல்லா வெப்சைட்டில் எந்த ப்ராடக்ட் இப்போ ரொம்பவே ஹாட் சேல், எந்த ப்ராடக்ட்டுக்கு அதிகமாக ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வரும். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டாக போய் நீங்கள் ஆஃபர்ஸ் செக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை, இந்த ஒரு ஆப்லேயே உங்களுக்கு எல்லா வெப்சைட்டோட ஆஃபர்ஸும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்ற ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் வெப்சைட் டாப் கார்னரில் இருக்கக்கூடிய அந்த 3-dot பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா அதில் மூணாவது ஆப்ஷன் அனாலிசிஸ் ப்ரீவியஸ் பர்ச்சேஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதில் நீங்கள் ப்ரீவியஸாக நீங்கள் ஆர்டர் பண்ண எந்த ஒரு ப்ராடக்ட்டுடைய அனாலிசிஸ் வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதனுடைய கரண்ட் ப்ரைஸ் என்ன, நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது என்ன ப்ரைஸ் இருந்துச்சு, ப்ரைஸ் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்ற டீடைல்ஸ் காமிச்சிருவாங்க. வேற ஏதாவது வெப்சைட்டில் இந்த ஒரு ப்ராடக்ட் கம்மி ப்ரைஸில் இருக்கா அப்படின்றதையும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிப்பாங்க. அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கான கூப்பன், ஏதாவது ஆஃபர் கூப்பன்ஸ்லாம் இருக்கா அப்படின்றதையும் உங்களுக்கு இதில் காமிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் இனிமேல் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்க போதீங்க, அதனுடைய அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். தெரிஞ்சுக்கலாம் அந்த ப்ராடக்ட் இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ப்ரைஸ் வந்து இறங்குமா ஏறுமா, வேறு வெப்சைட்டில் அந்த ப்ராடக்ட் வந்து கம்மி ப்ரைஸில் இருக்கா அப்படின்ற மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்றத நான் வந்து நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ அடுத்த ஆப்ஷன் இதில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட். ஸோ ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். நீங்கள் எந்த டெஸ்டினேஷன்லேருந்து எந்த டெஸ்டினேஷன் போகணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு என்னென்ன ஃப்ளைட்லாம் இருக்குது, அந்த ஃப்ளைட்டோட ட்ராவலிங் காஸ்ட் எவ்வளோன்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். உங்களுக்கு கம்மியிலேருந்து அதிக ரேஞ்ச் வரைக்கும் எல்லா ஃப்ளைட் டிக்கெட்டோட காஸ்ட்டும் உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு வேண்டிய ஃப்ளைட் டிக்கெட்டை நீங்கள் இங்கேருந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய டேரெக்ட் அதுக்குரிய வெப்சைட்டுக்கு போயிடும். அந்த ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு ஆஃபர்ஸ் இல்லை கூப்பன் கோட்லாம் ஏதாவது அவைலபிள் இருக்குன்னா அதுவும் இந்த ஆப்பில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதே மாதிரி தக்கல் புக்கிங்கான நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் இதிலேருந்து கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் தக்கல் புக்கிங் நீங்கள் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தக்கல் ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் ஆனதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் டேரெக்டாக போயிட்டு நீங்கள் டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட் பேஜ்லேயே உங்களுக்கு கூப்பன்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கூப்பன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஆன்லைன் ரீசார்ஜுக்கான கூப்பன் வேணும்னா ஆன்லைன் ரீசார்ஜுக்கான கூப்பன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரீசார்ஜ், மொபிக்விக், பேடிஎம், இந்த மாதிரி எல்லாத்துடைய கூப்பன்ஸ் கோடு எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைலுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆஃபர்ஸோட கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான், மித்ரா மாதிரியான வெப்சைட்லையும் சம்டைம்ஸ் உங்களுக்கு கூப்பன் ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஏதாவது ஆஃபர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதனுடைய கூப்பன்ஸும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் புக்கிங் பண்ணுறீங்க, டிக்கெட் புக் பண்ணுறீங்க, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்க இல்லை ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான கூப்பன்ஸ் கோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக கிடைக்கும். ஸோ அதனுடைய கோட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் அதை டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இதில் வந்து ஆஃபர்ஸ் கிடைக்கும். எல்லாத்துடைய கூப்பன்ஸும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா கூப்பன்ஸும் நீங்கள் ஒரே இடத்துல இங்கே வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு கூப்பன்ஸையும் நீங்கள் போய் சர்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் இந்த ஒரு ஆப்லேயே உங்களுக்கு எல்லா கூப்பன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட், ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரியான ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுடைய எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டுடைய அனாலிசஸை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் செக் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வெப்சைட்டில் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஓப்பன் பண்ணுங்க. நான் இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணி இதில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. இல்லை நீங்கள் அனாலிசிஸ் செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டை ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதும் அதில் உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ராடக்ட்டை ஷேர் பண்ணுற ஆப்ஷன், அந்த ஷேர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே வந்து சி கிராஃபின் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கிராஃப், உங்களுடைய எல்லா அனாலிசிஸும் இங்கே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ரைஸில் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, லோவஸ்ட் ப்ரைஸ் இதுக்கு முன்னாடி எவ்வளோ லோவஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் போயிருக்கு அப்படின்றதும் ஸோ பார்த்தீங்கன்னா 15,798 ரூபாய்க்கு லோவஸ்ட் ப்ரைஸாக போயிருக்கு. ஸோ ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 15,926. இப்போ இந்த ப்ராடக்ட்டுடைய ப்ரைஸ் 15,999 சேல் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை கம்மியாகுமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ண முடியும். கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 மந்த்துக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா 37% இருக்குது. அதேமாதிரி 1 வீக்கில் இந்த ப்ராடக்ட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் வாய்ப்பு இருக்குது. கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஆகலாம், ஆகாமலும் போகலாம். ஸோ ஆவரேஜாக வந்து இதில் வந்து உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி சொல்லிவிடுவாங்க. ஸோ கம்மி ஆகுமா ஆகாதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள்
ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து வேற எந்த வெப்சைட்லாம் உங்களுக்கு கம்மியான பிரைஸ்ல இருக்கு அப்படின்றது உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ அதை பார்த்து உங்களுடைய இந்த மொபைல நீங்க எந்த வெப்சைட்ல வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வெப்சைட்ல நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு கூப்பன் கோட் அவைலபிள் இருந்துச்சுன்னா அந்த கூப்பன் கோடும் உங்களுக்கு இங்கேயே ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல கூப்பன் கோடு உங்களுக்கு உள்ள வந்துச்சு பாருங்க, அந்த கூப்பன் கோடு உங்களுக்கு இங்கேயுமே ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு வேணும்னா டேரக்டா நீங்க எடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அந்த கூப்பன் கோடை வச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்கு இந்த ஒரு ஆப்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் சரி, ஆன்லைனில் நீங்கள் எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும், நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும், இல்லை ஃப்ளைட் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இல்லை ட்ரெயின் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஆன்லைனில், இந்த மாதிரி எந்த ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனாக இருந்தாலும் அதற்கான கூப்பன்ஸ் ஆஃபர்ஸ் அதனுடைய பெஸ்ட் டீல்ஸ் எந்த வெப்சைட்டில் இருக்குது இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு ஆப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய இந்த ஆப் பற்றின ரிவ்யூவை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு பார்த்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, சி யூ.